வேலூரில் லாரி மீது கார் மோதி விபத்துக்குள்ளானதில் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். வேலூர் மாவட்டம் பிரம்மபுரத்தைச் சேர்ந்த விஷால் மேல் விசாரத்தில் உள்ள பொறியியல் கல்லூரியில் படித்து வந்தார். இவர் புதிதாக கார் ஒன்றை வாங்குவதற்காக ரங்காபுரத்தில் உள்ள கார் ஷோரூமிற்கு சென்றார். அப்போது ஷோரூம் ஓட்டுநர் கணேசன் மற்றும் நண்பர் விக்னேஸ்வரனை அழைத்துக் கொண்டு விஷால் காரை சோதனை ஓட்டம் செய்வதற்காக ஓட்டிச் சென்றார். பூட்டுத்தாக்கு என்ற இடத்தில் கார் வந்தபோது அங்கு சாலையோரம் நின்றிருந்த லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் கார் அப்பளம் போல் நொறுங்கியதில் மாணவர்கள் இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியாகினர். படுகாயமடைந்த நிலையில் கணேசன் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போது வழியில் உயிரிழந்தார். நேஷனல் ஹைவேஸ்ல நாங்கள் இருந்தோம். இன்னைக்கு வந்து ஒரு கண்டெய்னர் லாரி மேலே ஒரு டெஸ்ட் டிரைவ் வந்த ஒரு கார் வந்து ஸ்கிரிப்ட் ஆகி அடிச்சுது. அதில் வந்து அங்கே ஸ்பாட்லேயே ரெண்டு பேர் இறந்துட்டாங்க. விஷால்னு ஒருத்தரும் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அங்கே இறந்துட்டாங்க. விக்னேஸ்வரன் ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் போர்வையில் ஆம்புலன்ஸில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இறந்தவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இவ்விபத்து குறித்து ரத்னகிரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.